வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜோட பார்ட் 3 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2 வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 30 எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. இது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரி நேஷனல் ஹைவே கீழே குயில்குடி. இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5010. இந்த காலேஜிலிருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக எத்தனை கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னெல்லாம் கோர்ஸ்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். நீங்கள் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண போனாலும் சரி, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண போனாலும் சரி, ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் அதாவது அட்மிஷன் ஃபீஸையும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 43,000 வரைக்கும் வரும். அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 34,000 வரைக்கும் வரும். அடுத்து நம்ம என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை, அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்னு தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடும்போது ரொம்ப லென்த்தாக போகுது, உங்களுக்கும் லைட்டாக போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஷார்ட்டாக போட்டிருக்கேன். நான் வந்து இப்போதைக்கு ஒவ்வொரு கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மிச்சம் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும், நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக 4 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் மொத கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஇ. சிஇயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஆவரேஜாக 91% மேலே மார்க் வச்சால் தான் அந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது சிஎஸ் கோர்ஸு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 91% வந்து மினிமம் இருந்தாகணும், கண்டிப்பாக 91% மேலே இருந்தால் தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இசி கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும், அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்இ கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும், அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இப்போ சொன்ன பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா கம்யூனிட்டிக்குமே சேர்த்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மினிமம் இருந்தால் கிடைக்கும், அதை பற்றி தான் சொன்னேன். உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படும், மினிமம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 29th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1026. இந்த காலேஜிலேருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக எத்தனை கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இந்த காலேஜில் வந்து மொத்தமாக ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakh வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம அந்த காலேஜ்லேருந்து ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றி பார்த்துடலாம். முதல்ல வந்து சிஎஸ் கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் ஓவராலாக உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக மினிமம் 92% மேலே மார்க் இருந்தால் தான் சீட் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்தது இசி கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் வச்சாகணும், அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இஇ கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் வரையில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 91% மேலே வந்து உங்களுக்கு மார்க் இருந்தாகணும். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எம்இ கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையிலையும் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 92% மேலே ஓவராலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா கம்யூனிட்டிக்குமே சேர்த்த வந்து ஆவரேஜ் பர்சன்டேஜ். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ஆவரேஜாக எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 28th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் தான். இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4020. இந்த காலேஜிலேருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக எத்தனை கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம அப்புறம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம்.
நீங்கள் ஃபஸ்ட் இயராக ஜாயின் பண்ண போனாலும் சரி, லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ண போனாலும் சரி, ஃபஸ்ட் இயருக்கு அட்மிஷன் ஃபீஸையும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 48,000 வரைக்கும் வரும். அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் பற்றி சொல்லிடுறேன். ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரையில் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 46,000 ரூபாய் வரைக்கும் வரும். இப்போ நம்ம ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் பார்த்துடலாம். முதல்ல வந்து சிஎஸ் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து 91% மேலே கண்டிப்பாக மார்க் எடுத்தாகணும். அடுத்து இசி கோர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 91% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது ஜிஐ கோர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபோமேட்டிக்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே மார்க் இருந்தால் தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக எம்இ கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91% வந்து ஆவரேஜாக தேவைப்படும். இதை விட டீட்டெயிலாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 27th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1219. இந்த காலேஜிலிருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தம் எத்தனை கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த காலேஜில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 3 lakh வரைக்கும் ஆகும். அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 80,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அடுத்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் வந்து ஏடி கோர்ஸ். இந்த கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் ஆவரேஜாக உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படான்னு பார்த்தீங்கன்னா 93% மேலே தேவைப்படும். அடுத்தது ஏயு கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது பிடி கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆவரேஜாக 92% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது சிஇ கோர்ஸ். சிஇ கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 90% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது சிஹெச் கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 89% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது சிஎஸ் கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து 92% மேலே ஆவரேஜாக தேவைப்படும். அடுத்தது இசி கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 90% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்து இஇ கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 91% மேலே கண்டிப்பாக மார்க் தேவைப்படும். அடுத்தது ஐடி கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது எம்இ கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது எம்ஆர் கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 95% மேலே கண்டிப்பாக மார்க் தேவைப்படும். 26th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் நண்பா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் இருக்குது. இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2710. இந்த காலேஜிலிருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக எத்தனை கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 10 கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 80,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அடுத்தது ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரையில் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 65,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அடுத்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல வந்து ஏடி கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 94% மேலே கண்டிப்பாக மார்க் தேவைப்படும். அடுத்தது சிஇ கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 94% மேலே மார்க் இருந்தால் தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது சிஎஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது இசி கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது இஇ கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து 91% வந்து ஆவரேஜாக தேவைப்படும். அடுத்தது இடி கோர்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் ஆவரேஜாக உங்களுக்கு 92% வந்து தேவைப்படும். அடுத்து ஐடி கோர்ஸ். இதோட ஃபுல்
ஃபுல் ஃபார்ம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 93% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது எம்இ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்து எஸ்சி கோர்ஸ், இந்த கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேஸ்ட் ஆன் சைபர் செக்யூரிட்டி. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே மார்க் இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎஸ் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக மினிமம் வந்து 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். 25th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2369. இந்த காலேஜ்லேருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக 5 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 5 கோர்ஸ் என்னெல்லாம்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு உள்ள தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரையில் 20,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கும். அடுத்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல வந்து சிஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது சிஎஸ் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 91% மேலே மார்க் இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து இசி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது இஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக கண்டிப்பாக 94% மேலே மார்க் இருந்தாகணும். அடுத்தது எம்இ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். ஸோ உங்களுக்கு இதை விடையும் டீட்டெயிலாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 24th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. இந்த காலேஜிலேருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக எத்தனை கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1399. இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி அடுத்து பார்த்துடலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 60,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 45,000 வரைக்கும் ஆகும். அடுத்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மொதல் வந்து ஏடி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது பிஎம் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்து சிபி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் தேவைப்படும். அடுத்து சிஇ, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது சிஎஸ் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து மினிமம் கண்டிப்பாக ஆவரேஜாக 92% மேலே இருந்தாகணும். அடுத்தது இசி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் ஆவரேஜாக கண்டிப்பாக 93% மேலே மார்க் இருந்தாகணும். அடுத்தது இஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 94% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்து ஐடி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்து எம்இ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது எம்இசட் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 94% மேலே மார்க் இருந்தாகணும். 23rd பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4974. இந்த காலேஜிலிருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக எத்தனை கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 5 கோர்ஸ் என்னெல்லாம்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் டீட்டெயில் பற்றி சொல்லிடுறேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக அட்மிஷன் ஃபீஸையும் சேர்த்து 10,000 ரூபாய்க்கு உள்ளே தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 7,000 ரூபாய்க்கு உள்ளே தான் ஆகும். ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 15,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். அடுத்து நம்ம ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல வந்து சிஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது சிஎஸ் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே தேவைப்படும். அடுத்தது இசி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 91% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது இஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 94% மேலே ஆவரேஜாக தேவைப்படும். அடுத்தது எம்இ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே மார்க் தேவைப்படும். 22nd பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2718. இந்த காலேஜ்லேருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக எத்தனை கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ் பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். மொத்தமாக அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 2.5 lakh வரைக்கும் ஆகும். ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு 90,000 வரைக்கும் ஆகும். அடுத்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மொதல் வந்து ஏடி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்தது சிபி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது சிஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 94% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது சிஎஸ் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது இசி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே மார்க் தேவைப்படும். அடுத்தது இஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 93% வந்து தேவைப்படும். ஐடி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே மார்க் இருக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்இ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக கண்டிப்பாக 94% மேலே மார்க் இருந்தாகணும். அடுத்து லாஸ்ட்டாக எம்இசட் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக கண்டிப்பாக 93% மேலே மார்க் இருந்தாகணும். 21st பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட காலேஜ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3465. இந்த காலேஜ்லேருந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மொத்தமாக 5 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 10,000 உள்ளே தான் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்தவரையில் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 20,000 உள்ளே தான் வரும். அடுத்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல வந்து சிஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 92% வந்து ஆவரேஜாக தேவைப்படும். அடுத்து சிஎஸ் கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 91% கண்டிப்பாக இருந்தாகணும். அடுத்தது இசி கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 92% மேலே மார்க் இருந்தாகணும். அடுத்து இஇ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் ஆவரேஜாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 92% மேலே மார்க் இருந்தாகணும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்இ கோர்ஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் நண்பா. இதை மாதிரி லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.